வருகின்றேன். இந்த காலத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையோ இல்லனா ஏதோ ஒரு சொத்தையோ யாரோ ஒருத்தர் குடிங்கிட்டு போற நிலைமை அதுதான் இது கலியுகம். இந்த கலியுகத்திலையும் நிறைய நல்லவைகள் நடக்கதான் செய்யுது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் நிறைய இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் கோயம்புத்தூரில் கமலாத்தாள் அப்படிங்கிற ஒரு பாட்டி செய்துட்டு வர சேவை. என்ன சேவை அப்படின்னு கேட்டால் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுக்குறாங்க. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 50 ரூபா 100 ரூபா இருக்கும். சாதாரண ஹோட்டல்களில் 10-20 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இன்னமும் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுத்துட்டு வர அந்த கமலாத்தாள் அப்படிங்கிற பாட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். நம்ம ஊரில் வந்து ஒரு சொல் உண்டு, என்னென்னா பிரதிபலன் பாராமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க சில பேர், உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 1 ரூபாய்க்கு ஒருத்தங்களால் இட்லி தர முடியுமா? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூரா, ஏன் இந்தியா பூரா அதுதான் பேச்சு. ஏன்னா இந்தியா பூரா இந்த பேச்சு இல்லை அப்படின்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படிங்கிற குரூப்போட சேர்மன் திரு ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் வந்து அவர் காது வரைக்கும் இந்த விஷயம் எட்டியிருக்காரு. மரியாதைக்கு புகழ் பெற்ற, மரியாதைக்கு பேர் போன நம்ம கோயம்புத்தூர் அங்கே தான் கமலாத்தாள் அப்படிங்கிற ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்ருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி 25 பைசா வரைக்கும் வச்சுட்டு இருந்த அந்த இட்லி விலைவாசி கூடுனால வேறு வழியே இல்லாமல் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பாட்டி பற்றி தான் இந்தியா முழுக்க பேச்சு. அந்த பாட்டி ஆரம்பத்தில் விறகடுப்பு சாம்பார் சட்னி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கிரைண்டர் விறகடுப்பில் இட்லி பண்ணி ஆட்டுக்கல்லில் வந்து மாவு அரைச்சி சட்னி அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. என்ன இதை கேள்விப்பட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேள்விப்பட்ட மஹிந்திரா குழுமத்தோட சேர்மன் ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் அவங்களுக்கு கேஸ் அடுப்பு கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் மூலமாக தான் அந்த பாட்டியோட பேர் வந்து இந்தியா முழுக்க பரவிச்சு. பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பாட்டிக்கிட்ட வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய புகழ் மேலும் பரவ ஆரம்பிச்சுது. இப்போது அதே மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட குழுமத்தோட சேர்மன் திரு ஆனந்த் மஹிந்திரா வந்து அந்த பாட்டிக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கடையோடு சேர்த்து ஒரு வீடும் கட்டி கொடுக்க முயற்சி எடுத்து வேலை தொடங்கியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், பிரதிபலன் பாராமல் சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு வகையில் சேவை செய்கிறவங்க வந்து அவங்களால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. இதில் வந்து அந்த பாட்டியை பாராட்டுறதா இல்லைன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குழுமத்தோட சேர்மன் திரு ஆனந்த் மஹிந்திராவை பாராட்டுறதா அப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த பாட்டி பண்ண சேவைக்காக தான் திரு மஹிந்திரா ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் ஒரு எதிர்பாராத பரிசை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் ரெண்டு பேருமே பாராட்ட தகுந்தவங்க தான். இது மாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய பேர் சத்தமே இல்லாமல் பல சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய அந்த சேவைகள்லாம் வெளியில் வரணும், தெரிஞ்சவங்க அதை வெளிக்கொண்டு வரணும். அந்த பாட்டிக்கும் திரு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குழுமத்தோட சேர்மன் திரு ஆனந்த் மஹிந்திரா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும்